தடை செய்யப்பட்ட பொருளாக தமிழகத்தில் அதிகமாக புழங்குதுன்னு ஒரு இஸ்லாமிய அமைப்பு போராடிங்கடா, நான் வந்து உங்ககிட்ட வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். இது பெரிய தமிழ் போராளி, இந்த என்ன என்ன எப்படிலாம் பேசியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வட வந்து சல்லி பாட்டு மியூசிக் கேட்குறது கராமு, பாட்டு எழுதுறது கராமு, சினிமா பார்க்கறது கராமு, பெண்கள் வேலைக்கு போகிறது கராமு, பர்தா போடாதது கராமு, எல்லாத்தையும் கராமுங்க. ஆனால் மற்றபடி அவங்க அடிப்படை தொழிலில் கடத்தலுங்கிற மாதிரி, குலத்தொழில் கடத்தல் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த பர்கனா படம் ரிலீஸ் ஆகிருக்கு, படம் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை சொல்லிடுச்சு, இஸ்லாமியர்களை பற்றி தவறாக சித்தரிக்குது அப்படிலாம் வந்து முன்னாடி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பறந்துக்கிட்டு இருந்தாங்க, தியேட்டர்களுக்கெலாம் வந்து மரத்தில் விட்டாங்க. நேற்று கூட வந்து திருவாரூரில் ஒரு தியேட்டரில் போய் இந்த தீவிரவாதிகள், பயங்கரவாதி, இஸ்லாமிய அடிப்படை பிற்போக்குவாதிகள், அடிப்படை அறிவே துளியும் இல்லாத டீமு போய் நேற்று தியேட்டரில் போய் முற்றுகையிட்டிருக்கு, படத்தை திரையிடாமல் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த கருத்து சுதந்திரம் பேசுகிறவங்களாம் இப்போ பொத்திக்கிட்டே இருக்கியா. நேற்று அதாவது கேரளா ஸ்டோரியாவது நீ பேசுனதெல்லாம் ரைட்டுப்பா, இந்திக்காரை எடுத்த படம் எல்லாம் எப்படிலையும் சொல்லலாம். நீங்கள் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ்டே ஹிந்தி தெரியாது போடா போடின்னு பேசினவல்ல. ஐஸ்வர்யா ஜெயபிச்சிருக்க பெரிய வந்து அவங்க வந்து பெரிய தமிழ் போராளி, இந்த என்ன என்ன எப்படிலாம் பேசியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வட சென்னையில் வந்து சல்லி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே, தமிழில் வந்து சூப்பராக இருப்பா அவங்க. அவங்கள போய் அவங்க படத்தை போய் தடை விதிக்கணும்னு சொல்லி போராடிருக்காங்க. இங்கே வந்து நம்ம அமைதி மார்க்கம் டீமு திருவாரூர் தியேட்டரில் அப்படி என்னதே அந்த படத்தில் சொல்லுதுன்னா, ஒரு இஸ்லாமிய பெண்ணு குடும்பத்தில் வந்து கஷ்டம், வேலைக்கு போனாத்தே வந்து குடும்பத்தை சரி பண்ண முடியுங்கிற நிலமையில் வந்து வேலைக்கு போகிறாங்க. ஒரு கால் சென்டருக்கு, கால் சென்டருக்கு வேலைக்கு போனால் அங்கே வந்து சம்பளம் கம்மியாக இருக்குது. அடுத்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் என்னன்னா யாருக்காவது வந்து ஃபோன் வரும், அந்த ஃபோனில் வந்து நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக பேசணும், அவங்ககிட்ட வந்து முகம் சுலுக்கியாமல் பேசணும் அப்படிங்கிறதே வந்து கான்செப்ட். ஆனால் பேசுகிறது யாருன்னு அவங்களுக்கும் தெரியக்கூடாது, உனக்கும் தெரியக்கூடாது, இந்த லாஜிக்கில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இது சொல்கிறாங்க. அதில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த வேலைக்கு போய் இது பண்ணுறாங்க, இப்போ பேசுகிறாங்க, நல்லா ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இது பண்ணுறாங்க. இதை வந்து உங்கள் மாமனார் வந்து எதுக்குறாப்பில், சித்தன் ரமேஷ் ஐஸ்வர்யா ராஜேஸ்வரர் வீட்டுக்காரர் நடிச்சிருக்காப்பில், அவங்க அப்பாவோட கடையில் வந்து செருப்பு கடையில் வேலை வைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்க மாமனார் வந்து ஒரு அடிப்படைவாதி, இஸ்லாமிய அடிப்படைவாதி எப்படி இருப்பாருங்க, வந்து பாட்டு மியூசிக் கேட்குறது கராமு, பாட்டு எழுதுறது கராமு, சினிமா பார்க்குறது கராமு, பெண்கள் வேலைக்கு போகிறது கராமு, பர்தா போடாதது கராமு, எல்லாத்தையும் கராமுன்றுவியான். எல்லாமே உலகத்தில் இருக்கிறது எல்லாம் கராமு. பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அவங்க வந்து ஒரு பிள்ளை பிக்கிற மிஷினாக இருக்கணும், அவங்க வந்து ஒரு இதாக இருக்கணும், ஒரு அடிமை, செக்ஸ் அடிமை, இந்த மாதிரி நினைக்கிற அடிப்படைவாதியாக அவர் இருக்கார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இவங்க வேலைக்கு போகிறாங்க, அதனால் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்த ஒரு கேரக்டரு சந்தோஷமாக பேசணும், யாருன்னு தெரியாமே கால் சென்டரில் பேசுறதுல அந்த மாதிரி பேசுகிறப்ப ஒரு பில்லே என்றாராப்பில் வந்து அவர் வந்து இவர் ஆட்டப்பர் ஐஸ்வர்யா ராஜேஷ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு, இவரும் அவங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு, அவர் மறட்டுறாரு. இதுலேருந்து தப்பிக்கிறதே படம்ங்க, படம் சூப்பராக வந்திருக்கு, நல்லாயிருக்கு. நம்மளை வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரி எப்படி குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க, அதை அதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்குது, அதை மீண்டு வந்து வரணும். எல்லா சமுதாய பெண்களுமே எல்லாத்தையும் மீண்டு சில சில நமக்கு தொந்தரவுகள் வரும், அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது இப்படிங்கிறதே படத்தோட கதை. டைரக்டர் வந்து நெல்சன் வெங்கடேசன் எடுத்திருக்காப்புல, ட்ரீம் வாரியர்ஸ் வந்து பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு பக்கம் போட்டோம், ஆனால் இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்களே, இவங்க எதை எதிர்க்கணும்னு மொதல் அவங்களுக்கு வந்து தெரியலை. நீங்கள் எதுக்க வேண்டியது ஆயிரம் இருக்குடா. இப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டம், அதில் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றிய வேதாலைன்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் வந்து வேதாலையில் ரெண்டாக பிரியுது. அதில் ஒரு குஞ்சார் உலகசைன்னு ஒரு ஏரியா, அதில் வந்து ஆசாரி சமுதாயம், நாடார் சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்காங்க, அவங்க ஊரை வந்து கடல் தொழில் போகிறாங்க, மற்ற வேலை பார்க்குறாங்க. இந்த வேதாலைங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு பகுதியில் முஸ்லீம் மட்டும்தான் இருக்காங்க, 90% இருக்காங்க. அவங்க அங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஃபுல்லாக எல்லா வீட்லேயுமே கடத்தல் தொழில், எல்லாத்தையும் சொல்லலை, அதில் வந்து ரெண்டு மூணு நல்லவர் இருக்கலாம் அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றபடி அவங்க அடிப்படை தொழிலில் கடத்தலுங்கிற மாதிரி, குலத்தொழில் கடத்தல் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எவனாவது போய் கேட்குறியா, நம்ம சமுதாயத்துக்கு கட்டவர் ஏற்படுது, நீ இப்படி செய்யாத, நம்ம பொருளாதார நாட்டோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது, கடத்தாத, கடல் அட்டையை கடத்துகிற, கடல் ஆமையை கடத்துகிற, மஞ்சள் கேவலம்டா, மஞ்சள் சாப்பிட்ற உணவுடா, ஒரு மருந்து பொருள், அதை போய் கடத்தி போய் விற்று இலங்கையில் அவனே சோத்துக்கு ஒழியாமல் இருக்கான், அவனுக்கு போய் கடத்தி விற்கிறேன்னா ஒரு கிலோ மஞ்சள் 8,000-10,000 விற்கிறான், நீ எவ்வளோ கொடூரமானவனாக இருப்ப. போதைப் பொருளை கடத்துகிறாங்க.
இந்த மலைக்குழியில் இறங்குனது மலைக்குழியில் இறங்குன ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, எல்லா ஜாதிக்காரனும் வந்து இறங்குவாங்களா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாருங்க. அது மலைக்குழியில் வந்து யார் இறங்கக்கூடாது, அது தவறு வந்து. ஆனால் இந்த அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தால் இவங்க என்ன செய்கிறாங்க, மலைக்குழி மலை வெளியே வராருங்க ஆசன வாய், அதுக்குள்ளே போதை பொருளை உள்ளே வச்சுட்டு வரையான், தங்கத்தை வச்சுட்டு வரையான். அது என்னன்னா அவனுக்கு வந்து அது ஈஸியாக இருக்குது, பல போல் அது ஈஸியாக வச்சுட்டு வந்துடுறாங்க. அதை வந்து அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் என்னடா பாவஞ்சிச்சாங்க, அவன் உள்ள கையை விட்டு அதெல்லாம் எடுக்கிற சூழ்நிலை. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்லாம் என்ன பாவஞ்சிச்சானா, வலது கையை வச்சு உள்ளே விட்டு அதை எடுத்து இவங்க ஐயோ பெரிய கொடூரம், அதை எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம நகை செஞ்சு நம்ம தாய்மார் காலத்துலலாம் நகையாக தொங்க வைக்கிறியான் பாருங்கள், தொங்க விடுறியான் பாருங்கள். இதெல்லாம் வந்து இவ்வளோ ஒட்டுமட உடல்ல இந்த கடத்தல் ஊரை வந்து இஸ்லாமியர்களே பெரும்பாலும் செய்கிறாங்க. போதைப் பொருள் கடத்தல் பொருள் நேற்று கூட கூலிப்புங்க, கேவலம் இந்த கூலிப்பு இந்த ஹான்ஸு பீடி இதை போய் வந்து கர்நாடகாவில் வந்து கடத்தி கொண்டு வந்து இங்கே விற்கிறியாங்க, நீ எல்லா ஊர்லையும் விற்கிறியான். படிக்கிற பயணப்புறம் கூலிப்பு போட வைக்கிறியான், கூலிப்பில் என்ன செத்துருவாங்க போல கூலிப்புன்னு அலையிறாங்க. விடிஞ்சோடனே வந்து வாய்க்குள்ள நைட்டு படுத்துட்டு தலானியை உள்ளே வச்சுட்டு படுக்கிறியா, ஒரு காலையில் வரே இருக்குது சரி, இதுனா மானக்கட்ட போல கூலிப்புலாம் செத்துருவாங்க. இதை பூரா செய்கிறது யார், இதை பூரா பெங்களூர்லேருந்து மகாராஷ்டிராலேருந்து கடத்தி வர்றது யார், இவங்களை பூரா கடத்தக்கூடாதுன்னு எவனாவது ஒரு இஸ்லாமிய அமைப்பு எங்கேயாவது போராடி இருக்காங்களா, எங்கேயாவது கடத்தல் பொருள் கடத்தல் அதிகமாக நடக்குது, பான் மசாலா இதாகுது, தடை செய்யப்பட்ட பொருளாக தமிழகத்தில் அதிகமாக புழங்குதுன்னு ஒரு இஸ்லாமிய அமைப்பு போராடிங்கடா, நான் வந்து உங்ககிட்ட வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் போராட மாட்டேன். ஏன்னா குலத்தொழில் கணக்கு செய்கிறாங்கல்ல, ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையும் முடக்கிறாங்க, அப்பாவி இளைஞர்களோட போதை பழக்கத்துக்கு உண்டு பண்ணுறாங்க. ஆனால் எல்லா இஸ்லாமியர்களையும் சொல்லலை, நான் செய்கிற இஸ்லாமியர்களை சொல்கிறேன். தமிழை போற்றி.